அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜன் பேசுகிறேன். நம்ம முன்னோர்கள் நிறைய பழமொழிகளை சொல்லியிருக்காங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார், சட்டம் தன் கடமையை செய்யும், தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே ஜெயிக்கும், அரசன் நன்று கொள்வான் தெய்வன் நின்று கொள்ளும், இப்படிலாம் நிறைய பேசியிருக்கோம், படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற ஒரு பிரசனமும் அதை ஒட்டியே வர ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள் தான். என்னோட நண்பர் என்ன பண்றாரு, பெங்களூர்ல ஒரு பிளாட் வாங்கணும்னு முடிவு பண்றாரு. தேர்ட் ஃபுளோர்ல இருக்கு, பிடிச்சிருக்கு, 1.5 கோடி ரூபாய் சொல்றாங்க பிளாட் வேற, பிடிச்சிருக்கு. ஆபீஸ் அட்வான்ஸ் கொடுப்போம் இல்லையா, ஒரு 20 லேக்ஸ் அட்வான்ஸா கொடுத்துட்டு நான் லீகல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு வர்றாரு. டாக்குமெண்ட்ஸ் வாங்குறப்பதான் தெரியுது இது வந்து அன்ஆத்தரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தேர்ட் ஃப்ளோர். அப்போ என்ன பண்ணுவோம், எனக்கு வேண்டாம் சார் நீங்களே வச்சுக்கோங்க, என்னோட அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ பணத்தை கேட்டிருக்காரு, அதெல்லாம் தர முடியாது. அவர் இன்ஃபேக்ட் என்ன பண்ணிட்டாரு, இந்த பணத்தை தன்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிட்டார், கொடுக்க முடியாதுன்ட்டார் பணத்தை. இவர் எவ்வளவோ கேட்டு பார்க்குறாரு, நியாயமே கிடையாது, ஆனாலும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இவர் என்ன பண்றாரு, கோர்ட்டுக்கு போயிடுறாரு, வேற எதுவும் பண்ற கோர்ட்டுக்கு போயிடுறாரு. 2 வருஷம் 3 வருஷம் ஓடினே இருக்கு. 2018 கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்ல இல்ல நீங்க வந்து இந்த பணத்தை திருப்பி கொடுத்துதான் ஆகணும் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க கோர்ட். அதையும் ஒரு ஒத்துக்க மாட்டுறாரு, அப்பீல் போறாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு இழுக்கு அடிக்க முடியுமோ அந்த கேஸ அப்பீலுக்கு போறாரு. எவ்வளவு தைரியம் பாருங்க, ரைட். 2018 ஜட்மெண்ட் கொடுத்தது, 2023 வரைக்கும் ஒரு ஆக்ஷனும் இல்லை, அப்படியேதான் ஓடிட்டு. ஸோ கிட்டத்தட்ட 2016 கொடுத்த பணம் 2023 வரைக்கும் வரல. இப்போ ஒன் ஃபைன் மார்னிங் என்னாச்சு, என்னை கூப்பிட்டாரு. இப்போ ஈவினிங் டைம்ல கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு பணம் வரும் போல எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு, போலீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க, என்ன ராஜன் நடக்க போகுது, இது பணம் வருமா வராதா, என்ன நடக்க போகுது, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றது இவாஸ் ஆஸ்கிங் கேட்டுருந்தாருங்க. அப்போ அந்த டைமுக்கு போடப்பட்ட பிரசனம் தான் நீங்க இப்போ போர்டில் பாக்குறீங்க. டேட் பாருங்க, 19/7/2023 அன்னைக்கு போடப்பட்ட பிரசன்னம். நீங்க பாத்தீங்கன்னா உதயம் வந்து உங்களுக்கு வந்து விருச்சிக உதயமா வந்திருக்கு, 2ஆம் இடத்துல ஆரூடம் வந்திருக்கு, 5ஆம் இடத்துல கவிப்பு இருக்கு, ரைட். இது 3 தான் ரொம்ப முக்கியமான டேட்டா. சரி, இப்போ உதயம்ன்றது கேள்வியாளர், நம்மளை கேள்வி கேட்கறாங்களே அவங்க அந்த கேள்விக்கான பலனை அனுபவிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா உதயம் விருச்சிகம், உதயாதிபதி யாரு, செவ்வாய். இது பாருங்க ஜாமக்கிரம் செவ்வாய் கிட்டத்தட்ட உச்சத்தின் நிலை, 309 கிட்டத்தட்ட உச்சத்துக்கு வரப்போறாருன்னு பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காரு வெளிக்கட்டத்திலையும் உள்கட்டத்திலையும். பாருங்க 10ஆம் இடத்துல திக் பலமாக இருக்கிறார். அப்போ உதயாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்ப அவரை நோக்கி அந்த பணம் வரதான் போகுது, அங்கேயே சொல்லிதான் ஆன்சர் போகுது. இதுக்கு இன்னும் சப்ளிமெண்டரா என்ன இருக்கு, 2ஆம் இடத்துல ஆரூடம் இருந்திருக்கு. நீங்க கேட்ட கேள்வி என்ன, பணம் வருமா தானே கேட்டீங்க. அப்ப 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், அந்த தனஸ்தானத்துல ஆரூடம் இருந்திருக்கு. அந்த குரு பாருங்க ஆரூடத்துக்கு அதிபதி, எவ்வளவு மூல திரிகோணத்துல ஆட்சியா இருக்காரு, சூப்பரா இருக்காரு. அவர் அடுத்தது உதயத்தை நோக்கி தான் வரப்போகிறார். அப்ப பணம், ஒரு பெரும் பணம் உங்களை நோக்கி தான் வருது, அது கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ அவர் கேட்ட 3வது கேள்வி, சார் எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய ஆளு சிம்பிளா போயிடுவாரா இல்லை ஏதாவது தண்டனையை அனுபவிப்பாரா அப்படின்னு கேட்குறப்ப, கேள்வியாளர் உதயம்னா எதிராளின்றது 7ஆம் இடம், 7ஆம் இடத்துல நேர பாம்பு தான் இருக்கு. அப்போ சிக்கல்ல மாட்ட போறார் அப்படின்றது உறுதி. 7ஆம் அதிபதி எங்க இருக்கார், நீசமாக இருக்கிறார், பவர்லெஸ்ஸாக இருக்கிறார். 7ஆம் இடத்துல பாம்பு இருக்கு, 7ஆம் அதிபதி நீசமாக இருக்கிறார். உள்கட்டளை பாருங்க, அந்த 7ஆம் அதிபதி செவ்வாவோட இருக்க, செவ்வான்றது காவலை குறிக்கும், போலீஸ். சுக்கரன்றது பெண், இன்ஃபேக்ட் அந்த வீடு ஒரு பெண்மணி பேர்ல தான் இருக்கு. அப்போ நல்லா கவனிங்க, உதயம் கேள்வியாளரை குறிக்கும், 7ஆம் அதிபதி எதிராளியை குறிக்கும், எதிராளியில பாம்பு இருக்கு. நம்பர் 1 பாம்புனாலே சிக்கல் தான், 7ஆம் அதிபதியும் நீசமாக இருக்கிறார், இது ஒண்ணு. அண்ட் உள்கடத்துல செவ்வாடு இருக்கார், அப்ப காவல்ல மாட்ட போறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போறாங்கன்றது உறுதி.
என்ன நடந்தது? நேரா ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் அன் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அங்கேயே ஸ்கூலுக்கே போய் அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணி ஜெயிலுக்கு போட்டார். அது ரெண்டு நாளோ மூணு நாளோ ஷி வாஸ் இன் ஜெயில். அடிச்சு பிடிச்சு எப்படியாவது அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன், இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க, எப்படியாவது தயவு செய்து கெஞ்சி கூத்தாடி என் நண்பரை வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஒரே ஷாட்ல அந்த பணம் வந்தது, வட்டியோட இன்ட்ரெஸ்டோட வந்தது. இந்த கவிப்பு என்ன சொல்லுது? அஞ்சாம் இடத்துல கவிப்பு இருக்கு, கௌரவம் சம்பந்தப்பட்டது. அப்போ கௌரவம் ரொம்ப ஒரு பிரஸ்டீஜ்னு சொல்றோம் இல்லையா, ஜெயிலுக்கு போறதுதான் ஒரு ஒரு பெரிய இஷ்யூ இல்லையா, அது ஒரு அவமானமான ஒரு செயல், அது ஒரு மாதிரி டிஃபே மாற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் ஸோ காட்டுது, அஞ்சாம் இடத்துல போய் கவி பண்ணல கௌரவம் பாதிக்கப்பட போகிறது, அதைதான் இந்த பிரசனம் காட்டுது. இப்போ பாருங்க பிரசனம் எவ்வளோ தெளிவா இந்த விஷயத்தை ஆக்சுவலாக காட்டுது பாருங்க. ஸோ ஜாமக்கோல் பிரசனம் மிகச்சிறந்த பிரசனம். இப்போ யாருக்கெல்லாம் பிரசனம் பார்க்கணும் உங்களுக்கு ஏதாவது எண்ணம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் தரேன், யூ கேன் ஆல்வேஸ் கால் மீ. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இது பிரசனம் பார்த்து தரேன் சரியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம், அதுவரை நன்றி.